வணக்கம். வினா அரங்கம் 26, வினா எண் 1. புறநானூறு முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? அவ்வைசு துரைசாமி பிள்ளை அவர்கள். தமிழை குறிக்கும் திரமிழ என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் வருகிறது? விடை, தாரணாத் அவர்கள் எழுதிய புத்த மத நூல். வினா எண் 3. தமிழை திராவிடர்களின் சமய பெருமொழி என்று கூறியவர் யார்? விடை, சி ஆர் ரெட்டி. வினயன் 3. வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, விருத்தம் ஆகிய நால்வகை பாக்களில் பாடப்படும் சிற்றிலக்கியம் எது? விடை, நான்மணி மாலை. வினயன் 5. பாண்டிக்கோவையில் இன்று கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை, 300 பாடல்கள். வினயன் 5. அரசனை பற்றி பாடும் ஒரே கலம்பகம் எது? விடை, நந்தி கலம்பகம். வினயன் 6. குறவஞ்சி சிற்றிலக்கியத்தின் தொடக்கம் எது? விடை, குமரகுருபரர் எழுதிய மீனாட்சி அம்மை குரம். வினயன் 7. சரவேந்திர பூபால குறவஞ்சியின் பாட்டுடை தலைவர் யார்? விடை, சரபோஜி. இவர் ஒரு மராட்டிய மன்னன். வினயன் 9. தூது என்ற சொல் முதன் முதலில் எந்த இலக்கண நூலில் வருகிறது? விடை, தொல்காப்பியம். வினயன் 10. தன்னை பாதுகாத்த வள்ளல்களை பற்றி பாடும் சதக இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை, பாடான் சதகங்கள். வினயன் பதினொன்று. தலப்புராணங்களில் அளவால் பெரியது எது? விடை, திருநெல்வேலி தலப்புராணம். 120 படலங்கள், 6892 செய்யுட்களை கொண்டது. வினயன் 12. சிந்து என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் வருகிறது? விடை, தொல்காப்பியம். காவடி சிந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழிநடை சிந்து என்று அழைக்கப்படுகிறது. வினயன் 13. தொல்காப்பியர் உரியலில் ஆண்பால் சொற்களாக எத்தனை சொற்களை குறிப்பிடுகிறார்? விடை, 15 சொற்கள். பெண்பால் சொற்கள் 13. வினயன் 13. அரி என்ற சொல்லுக்கு எத்தனை பொருள் இருந்ததாக திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது? அரி என்ற சொல்லுக்கு 23 சொற்கள் இருந்ததாக திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது. வினயன் 14. அகராதி நிகண்டை இயற்றியவர் யார்? விடை, ரேவண சித்தர். வினயன் 15. சைவ இலக்கிய வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை, அவ்வை சு துரைசாமி பிள்ளை. வினயன் 15. திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தர் வழங்கிய இடம் எது? விடை, பட்டீஸ்வரம். வினயன் 18. திருக்குறள் களஞ்சியம் என்ற நூலை வெளியிட்ட அமைப்பு எது? விடை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்.